வணக்கம் நண்பா, ரொம்ப சேனலில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய பிஸ்னஸ் ஐடியா என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா, கார் வாட்டர் வாஷ் சென்டர். இதை எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, இதுக்கு எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் ஆகும், எவ்வளோ ப்ராஃபிட் வரும், அப்புறம் இதுக்கு என்னென்ன மெட்டீரியல்லாம் வாங்கணும் அப்படின்றத பற்றி A to Z இன்றைக்கான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சைடில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் போகிற ஒரு ஒரு வீடியோஸும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டிமாண்ட் உள்ள பிஸ்னஸ் தான். நிறைய இடத்துல இன்னமும் வந்து கார் சர்வீஸ் சென்டர் இருக்குது, நிறைய இல்லாத இடமும் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இல்லாத இடமா பார்த்து சூஸ் பண்ணி வைங்க. ஏன்னா இப்போ வந்து மக்கள்லாம் நிறைய கார் வச்சுட்டு தான் இருக்காங்க. அதை வந்து வச்சுக்கிறவங்க எல்லாருமே வந்து அதிகமாக மெயின்டைன் சுத்தமாக வச்சுக்கணும்னு நினைக்கிறாங்க. அதனால் வந்து இப்போ மந்த்லி ஒன்ஸு, வீக்லி ஒன்ஸு அவங்க வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சர்வீஸ் பண்ணுறாங்க, அப்படின்னா கார் க்ளீன் பண்ணுறாங்க. அதனால் வந்து இந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் அதிகமாக மக்கள் வர இடம் தான். அந்த மாதிரி இடத்துல தான் நீங்கள் இதை வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். லோக்கல் சைட்டில் வந்து சூஸ் பண்ணாதீங்க. இதுக்கான மிஷினரிஸ் வந்து 65,000 அபோவ் பாருங்கள். அதுக்கு பிலோ பார்த்திங்கன்னா மெட்டீரியல் வந்து குவாலிட்டியாக இருக்காது. இந்த 65,000 வர்றதே வந்து பார்த்திங்கன்னா பர் டேக்கு ஒரு 20 கார்ஸ் கிட்ட வாட்டர் வாஷ் பண்ண முடியும். செமி ஆட்டோமேட்டிக்கோட காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 65,000லேருந்து 1,25,000 வரைக்கும் இருக்குது. இதில் எந்த மாடல் உங்களுக்கு ஓகேன்னு தோணுதோ அந்த மாடல்லையும் நீங்கள் பை பண்ணிக்கலாம். இதுலேயே வந்து ஒரு சில பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியெலாம் வந்து பார்த்திங்கன்னா 75 lakhsலேருந்து 1 crore கிட்ட கம்ப்ளீட்லி ஃபுல்லி ஆட்டோமேட்டட் வாட்டர் வாஷ், நீங்கள் காரை விட்டால் மட்டும் போதும், கம்ப்ளீட்டாக அதுவே எல்லாத்தையுமே பண்ணி வச்சிடும். அந்த மாதிரி மிஷின்ஸும் இருக்குது. இது சென்னையிலேயே ஒரு சில இடத்துல இருக்குது. ஆனால் இது வந்து ஃபெயிலியர் மாடல் தான். ஏன்னா இது வந்து எல்லோரும் பண்ண முடியாது. பணத்தை அதிகமாக வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னே தெரியாமல் யாருனா இருந்தால் அவங்க வந்து பண்ணலாம். அது நம்மளுக்கு இப்போதைக்கு தேவையில்லை. நம்ம வந்து இந்த வாட்டர் வாஷ் சென்டர் வைக்கிறதுக்கு எவ்வளோ இடம் தேவைன்றதை பார்ப்போம். இடம் வந்து ஒரு 1,000 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து ஒரு 2,000 ஸ்கொயர் ஃபீட்டாவது மினிமம் தேவை. ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா நிறைய கார்லாம் வந்து அங்கே ஒரு 3 or 4 காராவது அங்கே நிற்கிற மாதிரி ஸ்டாண்ட் இருக்கணும். அதுக்காக தான் நான் வந்து 1,000 to 2,000 ஸ்கொயர் ஃபீட் மினிமம், மேக்ஸிமம் நீங்கள் எவ்வளோ வேணால் இடம் இருந்தால் ஓகே. ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி ரெண்ட்டு அட்வான்ஸ் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். அவுட் சைடு வந்து சூஸ் பண்ணாதீங்க. அவுட் சைடு சூஸ் பண்ணிங்க அப்படின்னா கஸ்டமர்ஸ் அதிகமாக வரமாட்டாங்க. அப்புறம் வந்து வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறப்ப தண்ணி ஃபெசிலிட்டிஸ் இருக்கலாம், அப்புறம் வந்து சீசன் டைமில் வந்து கம்மி ஆகிடக்கூடாது. அதுக்காக தான் இதோட ஃபுல் செட்டப் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு பார்த்திங்கன்னா கம்மியாக தான் ஆகும். அப்புறம் வந்து நீங்கள் தான் இந்த பிஸ்னஸை வந்து ஸ்டார்டிங்கில் ப்ரமோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து இந்த வேக்கம் கிளீனர் காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 2,500 to 19,500 வரைக்கும் வரும். இதில் எது உங்களுக்கு ஆவரேஜாக ஓகேன்னு தோணுது, நான் பார்த்த வரைக்கும் 4,700 வந்து நல்லா தான் இருக்குது. அப்புறம் வந்து ரேம்போலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த காரை வந்து கம்ப்ளீட்டாக அப்பில் ரோப்பில் தூக்கிட்டு கீழெலாம் வாஷ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி டெக்னாலஜி நீங்கள் பண்ணுறதா இருந்துச்சுன்னா ஒரு 1 lakh கிட்ட செலவாகும். இது நீங்கள் பண்ணுறதா இருந்தாலும் பண்ணலாம். இது வந்து அந்தளவுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும்னு எனக்கு தோணலை. ஏன்னா இது வந்து இந்த மாதிரி ஆப்ஷன் இருக்குது. இதை நீங்கள் பக்கத்திலே செட் பண்ணுறதா இருந்தாலும் செட் பண்ணலாம். அப்படி இல்லை நான் நார்மலாக வாட்டர் சர்வீஸ் சென்டர் மட்டும் வைக்கிறேன் அப்படின்னா ஓகே. இதோட கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்னு ஓவராலாக எவ்வளோ வரும் அப்ராக்சிமேட்டாக பார்த்திங்கன்னா கார் வாட்டர் வாஷ் வந்து ஒரு 80,000 கிட்ட மிஷினரிஸ் வந்துடும். வேக்கம் காஸ்ட் வந்து ஒரு 4,700 வருது. பாலிஷர் வந்து பார்த்திங்கன்னா 4,500 கிட்டே வருது. லேண்ட் டெபாசிட் தான் இதில் அதிகமே. ஏன்னா நம்ம பிஸ்னஸுக்குன்னு சொல்லிட்டு இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட்டே ஒரு 2.5 lakhsலேயே கம்ப்ளீட்டாக எல்லாமே முடிஞ்சிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சூஸ் பண்ணுற இடத்துக்கு அட்வான்ஸு இல்லை லீஸு, இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் மேக்ஸிமம் லீஸுக்கு எடுத்துக்கிறது தான் நல்லதுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 1 year இல்லை 2 year ரெண்ட்டு கொடுக்குறீங்க அப்படின்னும் போது உங்கள் பிஸ்னஸ் வந்து நல்லா டெவலப் ஆகிடுச்சு அப்படின்னா அப்புறம் வந்து நீங்கள் காலி பண்ணுற சுச்சுவேஷனால் கஸ்டமர்ஸ் உங்களுக்கு ரெகுலராக வர கஸ்டமர்ஸ் வந்து அந்த இடத்துலேருந்து இப்போ நீங்கள் வேறு இடத்துக்கு மூவ் பண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா அவங்க வந்து அந்த இடத்துக்கும் வரமாட்டாங்க. இதுவே நீங்கள் ஒரு இடத்துல கம்ப்ளீட்டாக ப்ராப்பராக வச்சுட்டீங்க அப்படின்னா ஒரு 5 years இல்லை 10 years அக்ரிமெண்ட்டு இந்த மாதிரி லீஸ் எடுத்த அப்புறம் அவங்க வந்து எதுவும் நம்மளை மூவ் பண்ண வைக்க முடியாது. நம்ம பிஸ்னஸும் வந்து நல்லா டெவலப் ஆகிட்டால் நம்மளுக்கு தான் பெனிஃபிட்டு. அதனால தான் அட்வான்ஸு நான் அதிகமாக போட்டிருக்கேன். அதை லெஸ் பண்ணிங்கன்னா பிஸ்னஸ்க்கான காஸ்ட்டு 2.5 lakhs தான் வரும். பேசிக் மிஷின் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். மிஷினு இதை மேலே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா, இதுதான் அதோட மாடலு. இதை நீங்கள் ஆன்லைன்லேயே செக் பண்ணலாம். இதோட ப்ரைஸ் வந்து 55,000லேருந்து 1 lakh வரைக்கும் இருக்குது. நீங்கள் வந்து எந்த மாதிரி மிஷின் ஓகேன்னு சொல்லிட்டு பாருங்கள். செகண்ட் ஹேண்ட் மிஷின் மட்டும் பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. இதோட மோட்டார் பவர் வந்து THP தான்,
த்ரீ ஃபேஸ் தான். இதில் வந்து நீங்கள் என்னென்னலாம் மாடல் இருக்குன்றதை நான் செக் பண்ணி கொடுத்துருக்கேன். இதில் நீங்கள் இதோட பெனிஃபிட்டையும் நான் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து இதிலே இன்னொரு மாடல் மிஷின் இருக்குது, இந்த பிகினர் செமி ஆட்டோமேட்டட் சொல்லிட்டு, அதையும் நான் வந்து காமிக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஜேஜேஎஸ் ஹையர் ப்ரெஷர் வாட்டர் வாஷ் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாடல் வந்து ஏஎஃப் 150i அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா இதில் வந்து அவங்க எல்லாமே கொடுத்துருவாங்க. இதில் நீங்கள் செகண்ட்ஸில் வாங்குறப்ப இந்த மாதிரி பெனிஃபிட் நிறைய இருக்காது. அவங்க வந்து ஒரு ஒரு மாடலுக்கான பைப் இது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக அவங்களே கொடுத்துருவாங்க. அதனால் இதை வந்து நீங்கள் புதுசாக மிஷின் பை பண்ணுங்கள், அந்த செகண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணாதீங்க, உங்களுக்கு லைஃப் வராது, நிறைய ப்ராப்ளம்லாம் இருக்கும். அப்புறம் இப்போ பார்த்த மிஷினோட ஃபீச்சர்ஸ் தான் இதெல்லாம். இதை நீங்கள் ஸ்டாப் பண்ணி பார்த்துங்க. இதை எல்லாமே நான் கலெக்ட் பண்ணி ஒரு பேராவாக நான் இதில் கொடுத்துருக்கேன். இதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக தெரிஞ்சுன்னா இங்கே மட்டும் ஸ்டாப் பண்ணி பார்த்துக்குங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷினோட வெயிட்டு எல்லாமே இதிலேயே இருக்குது. இந்த மிஷினை வந்து நீங்கள் ஒரு இடத்துக்கு ஒரு இடம் மூவ் பண்ணி எடுத்துகிட்டு போகிற அளவுக்கு அந்த இது எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் ஒரு 20 கார் இல்லை 30 கார் கூட வந்து நீங்கள் யூஸ் பண்ண முடியும். அப்படி பண்ணுறப்போ லைஃப் வராது. நீங்கள் ஒரு கார் அதிகமாக வந்தால் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி டிவைட் பண்ணிக்கோங்க. மிஷினை ரெண்டு மிஷினாக கூட வாங்கி போட்டுக்கங்க. அப்புறம் வந்து இதோட சேலரி வந்து ஒரு 2-3 பேராவது நீங்கள் ஸ்டாஃப் வைக்கிற மாதிரி தான் இருக்கும். ரெண்ட்டுன்னு வந்து பார்த்திங்கன்னா அவுட்லெட் நீங்கள் தான் எவ்வளோ கொடுக்குறீங்கன்றது இடத்துக்கு ஏற்ற மாதிரி வேரி ஆகும். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லிக்விட் வாஷ் லிட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்ம் லிக்விட் இது வந்து பார்த்திங்கன்னா லிட்டர் 150 கிட்டே வரும். ஒரு காருக்கு வந்து 20 ml கிட்டே யூஸ் பண்ணுறோம். இந்த மிஷின் வந்து லிட்டர் பர் ஆறுக்கு வந்து 20 L கிட்டே எடுத்துக்கும். ஒரு காருக்கு நம்ம 10 L கிட்டே யூஸ் பண்ணுவோம். ஆயில் சர்வீஸ் மந்த்லி ஒன்ஸ், எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வரும். இதோட ப்ராஃபிட் ஓவராலாக எவ்வளோ வரும், ஒரு கார் வந்து வாட்டர் வாஷ் பண்ணால் ஒரு எவ்வளோ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா 450 ரூபாலேருந்து 750 ரூபா வரைக்கும் கிடைக்கும். இதே ஒரு நாளைக்கு 10 கார் 12 கார் வருது அப்படின்னா ஒரு 6000 ரூபா கிட்ட நம்மளுக்கு லாபம் கிடைக்கும். அந்த 6000 ரூபாவில் வந்து அதர் எக்ஸ்பென்சிவ் வாட்டரு லேபரு ரெண்ட்டு இதெல்லாம் லெஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு 3150 கிட்ட வருது. இதை லெஸ் பண்ணோன்னா 2850 ரூபா கிட்ட நம்மளுக்கு லாபம் வருது. அந்த 2850 ரூபாவில் இன்ட்டு 30 போட்டோன்னா 85500 ரூபா கிட்ட வருது. இதில் வந்து கடை ஒரு நாள் ரெண்டு நாள் லீவ் விட்றோம் அப்படின்னா அதை லெஸ் பண்ணோம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்ட்டு அட்வான்ஸ் எல்லாத்தையும் லெஸ் பண்ணால் ஒரு 50,000-60,000 சாலிடாக வந்து நிற்கும். இதுவே கார் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக வருது, ஒரு 20 கார் 30 கார் அந்த மாதிரி வரப்போ இந்த ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு வேரி ஆகும். இதே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நல்லா ஓடாத இடத்துல போய் பார்த்து வச்சுட்டீங்க அப்படின்னா 2 கார் இல்லை 3 கார் வந்தால் அதுதான் உங்களோட ப்ராஃபிட்டு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு லொக்கேஷன் பார்த்து வைங்க, ப்ரைம் சிட்டியாக பார்த்து வைங்க. லொக்கேஷன் தான் இந்த சர்வீஸ் சென்டருக்கு ரொம்ப முக்கியம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ராவல்ஸ் ஏஜென்சிலாம் வந்து பிக்கப் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்கள வந்து பார்த்திங்கன்னா இந்த பிக்கப் அண்ட் ட்ராப் சர்வீஸ்லாம் ஒரு சில இடத்துல அவைலபிளாக இல்லை, அதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த ட்ராவல் சர்வீஸ்லாம் உங்கள்கிட்டயே பர்மனெண்ட்டாக வாட்டர் சர்வீஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து ஏற்கனவே இந்த சர்வீஸ் சென்டர் இருக்கிற இடத்துல வந்து வைக்காதீங்க, ஏன்னா அவங்க வந்து ஃப்ரீ வாட்டர் சர்வீஸ் பண்ணுவாங்க. அதனாலேயே உங்களுக்கு கஸ்டமர்ஸ் ரொம்ப கம்மியாக வருவாங்க. அந்த மாதிரி கொஞ்சம் ஏரியாவை வந்து பார்த்துங்க, இந்த சர்வீஸ் சென்டர் இருக்கிற இடத்துல வந்து வைக்காதீங்க. நம்ம ஸ்டார்டிங்கில் பார்க்குறப்ப இது ஒரு சின்ன பிஸ்னஸ் மாதிரி தான் தெரிஞ்சிச்சு. ஆனால் வந்து பாருங்கள், நீங்கள் போடுற ஒரு 2.5 lakhs 3 lakhs வந்து ஒரு 1 or 2 months வந்து ஈஸியாக எடுத்துடலாம். எடுத்து அதுக்கப்புறம் வர்றது எல்லாமே நம்மளுக்கு ப்ராஃபிட் தான். அந்தளவுக்கு இந்த பிஸ்னஸில் வந்து ஒரு நல்ல பெனிஃபிட் இருக்குது. ஹை ப்ராஃபிட்டபுள் பிஸ்னஸ் தான். யாரெல்லாம் வந்து ஒரு சின்ன ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி நல்லா வளரணும்னு நினைக்கிறீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே இந்த பிஸ்னஸ் ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதோட அட்வான்டேஜ் என்னென்னா லோ இன்வெஸ்ட்மெண்ட், 50% ப்ராஃபிட்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அவைலபிள் எல்லா இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் சர்வீஸ் அவைலபிளாக இல்லை, ஒரு சில இடத்துல தான் இருக்குது. அப்புறம் எலக்ட்ரிசிட்டி, இந்த மிஷினுக்கான யூஸ் பண்ணுற எலக்ட்ரிசிட்டி எல்லாமே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இது ஹை டிமாண்ட் பிஸ்னஸ்னு சொல்கிறேன் நான். அதுக்கப்புறம் இதில் வேறு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹை காம்படிஷனாக இந்த ஒரு 2-3 இடத்துல வந்து இருக்கும். அந்த மாதிரி இடத்துல நீங்கள் செக் பண்ணுங்கள், சுற்றி ஒரு 5 or 10 km ஆகுது அந்த மாதிரி ஏற்கனவே சர்வீஸ் சென்டர் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு வைங்க. தண்ணி ஃபெசிலிட்டி மட்டும் செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா சீசன் டைமில் வந்து போரில் தண்ணி இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை மட்டும் கொஞ்சம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. மிஷினரிஸ்லாம் கொஞ்சம் கரெக்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். அப்புறம் வந்து லேபர் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. லேபர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீங்களே கூட ஓனராக இருந்து பார்த்துக்கினாலும் ஓகே, ஒருத்தர் இல்லை ரெண்டு பேர் வச்சுங்க. லேபர் அதிகமாக வச்சிங்கனாலும் உங்கள் ப்ராஃபிட்லேருந்து அமௌண்ட் அதிகமாக லெஸ் ஆகிற மாதிரி இருக்கும். இப்போ ஸ்டார்டிங்கிலேருந்து எண்டு வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த கார் வாட்டர் வாஷ் சர்வீஸ் சென்டர் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அதில் எவ்வளோ ப்ராஃபிட் வருதுன்றதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஏன்னா ஒரு சின்ன
ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் போடுறீங்க, ஆனால் லைஃப் டைமில் அதிகமாக வந்து சம்பாதிக்க முடியுது. நீங்கள் வந்து எந்த அளவுக்கு பிஸ்னஸை வந்து மற்றவங்கக்கிட்ட ப்ரொமோட் பண்ணி கொண்டு போகிறீங்களோ அந்தளவுக்கு வந்து இந்த பிஸ்னஸில் உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்குது. நீங்கள் வந்து இதை ஒரு நோட்டீஸ் இந்த மாதிரி கூட கொடுக்கலாம், அப்புறம் ஆடு இந்த மாதிரி கொடுத்து கூட நீங்கள் வந்து மற்றவங்களுக்கு தெரிய வைக்கலாம். இப்போ ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் வீடியோ பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், வேறு எதனா டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை ரிலேட்டிவ்ஸ் யாருன்னா இந்த மாதிரி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னு ஐடியா கேட்டால் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், இதோட ஒரு பெஸ்ட்டான வீடியோஸில் பார்த்து